வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இட்லி சில்லி செய்ய தேவையான பொருட்கள். இட்லி 3, வெங்காயம் 1 கப், குடைமிளகாய் 1 கப், பூண்டு 10 பல் பொடியாக நறுக்கியது, டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இட்லியை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இட்லியை நல்லா டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இட்லிஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆன உடனே குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆனியன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸ் 2-3 டேபிள்ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 மினிட் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து இன்னொரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெசிபி. உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.